டைனாசர்களை பத்தி நம்ம இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருந்த பொய்கள் தோராயமா 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால 15 கிலோமீட்டர் சைஸ்ல உள்ள ஒரு பெரிய விண்கல் வந்துட்டு பூமியில மோதி அதனால ஏற்பட்ட தாக்கத்தினால எல்லா டைனாசரும் அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. டைனாசர்கள் மொத்தம் 2 வகை, ஒன்னு நிலத்துல வளர்றது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெக்கைகள் கொண்டு பறவை மாதிரி பறக்கிறது. அந்த விண்கல் மோதினப்ப பாத்தீங்கன்னா நிலத்துல வளர்ந்த டைனாசர்கள் எல்லாம் இறந்து போச்சு. ஆனா தெராபாட்ஸ் சொல்லக்கூடிய பிளையிங் டைனாசர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் நடக்கும் போது மேல பறந்து உயிர் பழச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. அது உயிர் பழச்சது மட்டும் இல்லாம எவால்வ் ஆகி இப்ப நம்ம கூட இருக்கிற பறவைகள் எல்லாம் ஒரு காலத்துல டைனாசர்களா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. யாருக்கு தெரியும், நம்ம டெய்லி சாப்பிடுற சிக்கன் கூட ஒரு காலத்துல டைனாசரா இருந்திருக்கலாம். டைனாசர் பாக்கிறதுக்கு பெருசா ரொம்பவே பயங்கரமா கத்துள்ள டைனாசருக்கு இந்த வாய்ஸை இமேஜின் பண்ணி பாருங்க. ரொம்ப காமெடியா இருக்குல்ல, ஆனா உண்மையிலேயே இதுதான் டைனாசர்களோட சவுண்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. நம்ம படத்துல பாக்குற மாதிரி டைனாசர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாய்கள் நரிகள் இருக்கிற மாதிரி ரோமங்களும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.